நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வரப்போகிற 2019 பொங்கல் பார்த்தோம்னா பயங்கரமான பொங்கலாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 படங்கள் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதா இப்போதைக்கும் வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் 2 படம் வந்து ஹை பட்ஜெட் படம், இன்னும் 2 படம் வந்து கம்மி பட்ஜெட் படம். என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினிகாந்த் நடித்த பேட்டை படம். பேட்டை படத்தில் வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா, சசிகுமார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது கார்த்திக் சுப்ராஜ். படத்தோட மியூசிக் வந்து அனிருத் போட்டிருக்காரு. இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா கலாநிதி மாறன், சன் பிக்சர்ஸ் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களும் வந்து பொங்கல் ரேஸில் வந்து குதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த படத்தோட நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே வந்து எல்லாரும் ரஜினி ரொம்ப எங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி போஸ்டர் ரிலீஸ் பண்ணதை வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த படம் என்னென்னு பார்த்தோம்னா விஸ்வாசம். விஸ்வாசம் படத்தில் தலை அஜித் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஹீரோயினாக வந்து நயன்தாரா நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டி இமான் மியூசிக், படத்தோட டேரக்டர் வந்து சிவா. இந்த படமும் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்தா ராஜாவா தான் வருவேன், எஸ்டிஆர் படம். இந்த எஸ்டிஆருக்கு வந்து ஹீரோயினாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேத்ரின் தெரசா பண்ணுறாங்க. படத்தை வந்து மகத் இருக்காரு. படத்தோட மியூசிக் வந்து ஹிப்ஹாப் தமிழா. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து எல்கேஜி. இந்த படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. அவருக்கு பேரா வந்து பிரியா ஆனந்த் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே வந்து ஆர்ஜே பாலாஜி தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு பாலிடிக்ஸ் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெபியூ டைரக்டர் பிரபு அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்றாரு. படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோம்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற பேர்ல. ஸோ இந்த 4 படங்கள் பேட்டை, விஸ்வாசம், வந்தா ராஜாவாத்தா வருவேன், அதுக்கப்புறம் எல்கேஜி, இந்த 4 படங்களும் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த படத்தை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே போவீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.